ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. நம்மளோட பாரத தேசம் துறவிகள் மற்றும் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமியாக பார்க்கப்படுதுங்க. இந்த துறவிகள் இந்திய கலாச்சாரத்தையும் சனாதன தர்மத்தையும் உலகம் பூரா கொண்டு போகிறாங்க. இதன் காரணமாக மக்களும் இவங்க மேலே அதிகப்படியான மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க. இந்த துறவிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கைகளை சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறதால இவங்க வந்து மதம் மாற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற 5 துறவிகள் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நம்மளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமபத்ராச்சாரியார் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற துறவி. இவருக்கு வந்து உலகம் முழுதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இவர் மேலே அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவரால் பல அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பதை இவங்க நம்புகிறாங்க. இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்திரக்கோடியில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு ஏழை எளிய மக்களுக்கு வந்து சேவைகள் செஞ்சு வர்றாரு. இவர் வந்து பாபர் மசூதி அப்புறம் வந்து ராம ஜென்ம பூமி வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாக இருந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதாடி வந்திருக்காரு. இதன் காரணமாக தான் இவர் வந்து இந்தியா முழுவதும் பிரபலமடைய ஆரம்பிச்சிருக்காரு. இவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து பிறவியிலிருந்தே கண் பார்வை கிடையாது. அப்படி இருந்தும் கூட இவர் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காருங்க. அரசாங்கம் 2015 வருஷம் இவருக்கு வந்து பத்மபூஷன் விருதை கொடுத்து சிறப்பாக செஞ்சிச்சு. இவர் வந்து உலகம் முழுவதும் சனாதன தர்மத்தை பரப்புறதில் தொடர்ந்து பாடுபட்டு வர்றாரு. ஜக்கி வாசுதேவ் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தால் கூட, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எல்லாத்தையும் தகர்த்து எழுந்து உலகம் முழுதும் பிரம்மாண்டமாக கிளையை பரப்பி வளர்ந்து வரக்கூடிய அமைப்பு தாங்க ஈசா யோக மையம். இதுக்கு முழுமுதற் காரணம் அதோட நிறுவனர் ஜக்கி வாசுதேவ். மதமாற்ற சக்திகளும் நாத்திகர்களும் என்னதான் இவருக்கு எதிராக வன்மத்தை கக்கினா கூட, வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பி வந்தால் கூட அதை எல்லாத்தையும் சிரித்த முகத்தோடு எதிர்கொண்டு அவங்களுக்கு சரியான பதிலடியை தொடர்ந்து இவர் தந்துக்கிட்டே வராரு. 1992 கோயம்புத்தூரில் தாங்க இவர் முதன் முதலாக ஈசா யோக மையத்தை தொடங்கியிருக்காரு. இப்போ இந்த அமைப்பானது உலகின் பல நாடுகளிலையும் பரவியிருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, லெபனான், சிங்கப்பூர், கனடா, மலேசியா, உகாண்டா, சீனா, நேபாளம், அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல நாடுகளில் இவர் வந்து தொடர்ந்து யோகா வகுப்புகளை நடத்தி வராரு. இந்த நிறுவனத்தின் மூலமாக பல மனிதர்கள் பல மக்கள் வந்து பலன் அடைகிறாங்க. நண்பர்களே, ஈசா யோகா அறக்கட்டளையானது பல்வேறு சமூக மேம்பாட்டு திட்டங்களை செஞ்சுருக்காங்க. உண்மையில் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற நபர். அமெரிக்காவில் இவர் ரொம்ப பிரபலமான நபராக பார்க்கப்படுறாருங்க. இவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபை கலந்து கொண்ட உலக அமைதி மாநாட்டில் பேசியிருக்காரு. உலகின் பல பகுதிக்கும் சென்று மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக இவர் தொடர்ந்து பாடுபட்டு வர்றாரு. இவர் யோகா ஆசிரியர், ஆன்மீக குரு மட்டும் கிடையாதுங்க, ஒரு தலை சிறந்த எழுத்தாளர். இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இவர் வந்து எழுதியிருக்காரு. ஒரு சாதாரண நபர் ஆன்மீக குருவாக மாறினதுக்கு முன்னாடி இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம்தான் காரணம். அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளே ஜத்குரு வந்து உண்மையிலேயே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்து மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டி மலைக்கு தினமும் போவார். மலை உச்சிக்கு போய் அங்கே ஒரு பெரிய பாறையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக வந்துடுவார். இது வந்து இவரோட பொழுதுபோக்கில் ஒன்றா இருந்திருக்கு. இவருக்கு வந்து பைக் ரைடிங் ரொம்ப பிடிக்கும். இதை தவிர்த்து இந்த பொழுதுபோக்கில் இவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. இதே மாதிரி எதேச்சியாக ஒரு மதிய வேளையில் இவர் வந்து சாமுண்டி மலையின் உச்சிக்கு போயிருக்காரு. அங்கே வழக்கம் போல் ஒரு பெரிய பாறையில் உட்காந்துக்கிட்டு மைசூர் நகரத்தை பார்த்துருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பேரானந்த நிலைக்கு போயிருக்காரு. எவ்வளவு நாளாக எது என்னோடது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாரோ அந்த மாயை விலகிடுது. அதுக்கப்புறம் இவருக்கு எதிரே இருந்த நகரமே அழகாக தோன்றுது. அவர் வந்து கல்லை பார்த்தாலும் சரி, மலையை பார்த்தாலும் சரி, ஏன் இந்த பிரபஞ்சமே நான் அப்படிங்கிற ஒரு விதமான பேரானந்த நிலைக்கு இவர் போயிடுறாரு. இந்த அதிசய நிகழ்வுக்கு அப்புறமா தாங்க இவர் வந்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பாதையை மாற்றிக்கிட்டு ஆன்மீக ரீதியில் இவர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. நீம் கரோலி பாபா வந்து ஹனுமனோட அவதாரமாக பார்க்கப்படுறாருங்க. இப்போ இவர் உயிரோடு இல்லைன்னா கூட உலகின் பல பிரபலமான நபர்களுக்கும் இப்போவும் இவர் தான் ஆன்மீக குருவாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருந்து வராரு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கைஞ்சி தம்மில் இவரோட ஆசிரமம் இருக்குது. இப்போவும் இந்தியாவிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அதிகளவு பக்தர்கள் இந்த ஆசிரமத்துக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியும். சமீபத்தில் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நீம் கரோலி பாபாவோட சமாதிக்கு போய் அங்கே தரிசனம் செஞ்சுருந்தாங்க.
இந்த நிலை வந்து இந்திய ஊடகங்களில் ரொம்ப பரபரப்பாக எழுதப்பட்டிருந்துச்சு. இவங்க மட்டும் கிடையாதுங்க, வெளிநாடை சேர்ந்த ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க், அப்புறம் வந்து ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க கூட இந்த பாபாவோட ரொம்பவும் தீவிரமான சீடர்களாக இருந்திருக்காங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பாபாவை தரிசனம் செஞ்சதுக்கப்புறமா தான் இவங்களோட நிறுவனங்கள் ரொம்பவும் பிரபலமாக மாற ஆரம்பிச்சுன்னு சொல்லி இவங்களே பேசியிருக்காங்க. பிரபுபாதர் ஹரே கிருஷ்ண பக்தி இயக்கம் மேலை நாடுகளில் கிருஷ்ண பக்தியை அங்கே இருக்கக்கூடிய ஃபாரினர் மனதில் ரொம்பவும் ஆழமாக வேர்ச்சி வராங்க. இந்த அகில உலக பக்தி இயக்கம் வந்து சுவாமி பிரபுபாதரால் தான் துவங்கப்பட்டது. சுவாமி பிரபுபாதர் அவர்கள் உருவாக்கிய கிருஷ்ண பக்தி இயக்கம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இந்த மாதிரியான புனித நூல்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து வேர்ச்சிட்டு வராங்க. இவரோட தெளிவான கருத்துக்கள் ஐரோப்பிய அமெரிக்க மக்களோட இதயங்களை புகுந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமாக அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த இயக்கம் வந்து குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 கண்டங்களுக்கு மேலே பரவிருக்குங்க. இந்த இயக்கத்தில் இணைந்த மேலை நாட்டு இளைஞர்கள் சுவாமி பிரபுபாதரின் போதனைகளை ஏற்றுக்கிட்டு கிருஷ்ண பக்தியை மக்கள் மத்தியில் இவங்க ரொம்ப தீவிரமாக பரப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதர் அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் ஆடி பாடி மக்கள்கிட்ட விநியோகம் செஞ்சு வராங்க. இந்த இயக்கம் வந்து வெளிநாடுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குங்க. அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் வந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கிறதுக்கு இந்த இயக்கம் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி, இந்தியாவில் மதகுருமார்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் சமீப நாட்களில் சாமியார் ஒருவர் செய்தி சேனலில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டு வராரு. அவரோட பேர் தாங்க தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி. அவரை வந்து அவரோட சீடர்கள் பாகேஸ்வர், தாம், சர்க்கார் அப்படிங்கிற பேரில் கூப்பிட்றாங்க. இவருக்கு வந்து தெய்வீக சக்தியில் இருக்குது. இவரால் நோய்களை குணப்படுத்த முடியும், பேயை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நாம்படுது. இதுக்கு ஆதாரமாக பல மக்கள் இப்போவும் இருக்காங்க. மேலும் அவரால் வியாபார பிரச்சனைகள், நிதி சிக்கலிருந்து பக்தர்களை விடுவிக்க முடியும்னு சொல்லி அடித்து சொல்லப்படுது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாகேஸ்வர் தாம் கோவிலோட முதன்மை பூசாரி 26 வயதான பாகேஸ்வர் தாம் சர்க்கார். இவர் வந்து வண்ணமயமான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாராஷ்டிராவை ஆண்ட பேஸ்வா மன்னர்களை போல் பேச ஆரம்பிக்கிறாரு. அதிகாரம் படைத்த அரசியல் தலைவர்களிலிருந்து அமைச்சர் வரை இவரோட ஃபாலோவராக இருந்து வராங்க. இவர் வந்து தொலைக்காட்சி அப்புறம் வந்து சமூக ஊடகங்களில் ரொம்பவும் பெரிதாக பேசப்பட்டு வராரு. சமீப வாரங்களில் இந்தியாவோட ஹிந்தி மொழி சேனல்கள் இந்த சாமியார் குறித்தும் அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகள் குறித்தும் தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சு வராங்க. சமாளிக்க முடியாத பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்கள் சாஸ்திரி அவர்களோட வீட்டுக்கு வராங்க. அங்கே அவர் வந்து மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து அவங்களோட கடந்த காலத்தை பற்றியும் சொல்கிறாராம். இந்த நீல் வந்து வடமாநிலத்தில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருதுங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தலை பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.